ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் கேமர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கமா, ஒரு வெரி 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 வெறித்தனமான ஒரு ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஓடுனா இருக்காரு. உங்கள் டீம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நோவே டீம் தான் இருக்காங்க. டீம் நோவே அப்படின்னு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து நோ காஸ்ட்யூம் போட்டிருக்காரு. எனக்கு இவங்க எப்படி வந்தாங்கன்னா, நானே தான் ஒன்று இன்வைட் பண்ணுறது, ஃப்ரெண்டாக வருது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக கொடுத்தேன், சோலோவில் இருக்கும் போதே கிளாஷ் கோட் ரேங்க்டு கொடுத்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டக்குன் ரன் அவுட் ஆர் வந்திருக்காரு. நேம் பார்த்தீங்கன்னா அதே ரன் அவுட் ஆர் தான் இருக்குது. நான் பார்த்த இதில் கேமே ஒழுங்காக விளையாடு, இந்த கேம் நான் நிஜமே சொன்னால் ஒழுங்காக விளையாடல. பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் மாசாக கழுவிட்டு ஒரு பக்கம் போயிட்டே இருக்காரு, எல்லோரும் கில் அடிச்சுட்டு. அவர் தான் ஃபஸ்ட் பிளேட் எடுத்திருக்காரு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவரோட கேம் பிளே எப்படின்னு நீங்கள் அந்த அவரோட சேனல்லே கூட பார்த்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவர் தான் வச்சுருப்பேன். இன்னும் தாறு மாதிரி அடிக்கிறாரு. அதுவும் நூப் ட்ரெஸ், நூப் ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆடம் அதாச்சு. எந்த ஸ்கில்லும் இல்லாத இந்த ஆடம் ட்ரெஸ் வச்சுட்டு சீன் காமிக்கிறாரு. அது பார்த்திங்கன்னா சுற்று போட்டானுங்க, அதால் தான் இதாகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அவரோட யூசர் ஐடி தான். ஸோ அவர் கூட தான் நான் விளையாடிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இதை பாருங்கள், டிஜி மகேஷ்னு இருக்கிறது என் பேர் தான். ஸோ இப்போ வந்து நான் ஃபேமஸ் எடுத்துருக்கேன். சரி, எனக்கு ஒரு பக்கம் இன்னொரு டவுட் வந்துச்சு, வேறு யாராச்சும் சும்மா நேம் மாற்றி வச்சுருக்காங்களா அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இந்த ஸ்கின் இருக்க A94 தான் எடுத்திருக்காரு. ஸோ அதை வச்சு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணேன். அது இப்போ டட்டெல்லாம் கவிக்கிறாரு. இன்னும் அந்த தகிட தகிட எமோட்டி, இந்த மூணு எமோட்டுமே அவர் எப்பயுமே போடுவார். இதை ரெண்டு தான் போட்டிருக்காரு, இன்னொரு ஒரு எமோட்டு அத்தனை தடவை போடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கண்டுபிடிச்சிடாருன்னு நினைக்கிறேன், நான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு. ஸோ அதனால தான் அந்த எமோட்லாம் போட்டு காமிச்சிருக்காரு. நான் இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் லக் அடிக்கிறது. ஏதாச்சும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணனே சொன்னான், இந்த மாதிரி ரேண்டமாக போனீங்கன்னா கேமிங் தமிழ்லாம் வருவாங்களா அப்படின்லாம் சொல்லியிருக்கான். ஆனால் அதெல்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல இந்த மாதிரிலாம் வரும்னு. பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தா இந்த பார்த்தா ரன் அவுட் ஒன்று வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் அவர் கூட தான் இருக்கலாம் நான் சேனல், எனக்கு நடுவில் இப்போலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லாத ரன் அவுட் தான் அப்படின்ட்டு. சரி, ஏன்னா நான் மைக் ஆன் பண்ணி கூட நிறைய தடவை பேசியிருப்பேன். ஸோ அதனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை ரன் அவுட் தான் அப்படின்னு. சும்மா நேம் மட்டும்தான் இருக்குது, நேம் அதே நேம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்கின் A94 கன்ஸ்கின் வந்து மோஸ்ட்டாக எல்லோரும் வச்சிருப்போம். அதாச்சும் நான் கூட அந்த மாதிரி கன்ஸ்கின் வச்சுருக்கேன். ஸோ நான் எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறது பாருங்கள், அது ஒரு சீன் அப்போ நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் ரன் அவுட் தான் அப்படின்னு. எனக்கு பார்த்திங்கன்னா நான் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணல, இந்த ஃபாஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஃபுல் வீடியோ அப்படியே இருக்குது. ஸோ அவர் கூட விளையாட எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறங்க, ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் நிறைய பேருக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேறு ஒரு பிளேயர் கூட விளையாடுறேன், அதாச்சும் எப்படி சொல்கிறது, ஒரு யூடியூபர் கூட விளையாடுறேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அத்த யூடியூபரோட இதுவும் தம்ப்நெயிலில் போட்டிருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ரன் அவுட் ஆகணும் போயிட்டாரு. ஸோ அப்பயும் எனக்கு பாதி நம்பிக்கை போயிடுச்சு. இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து எனக்கு ஃபோன் கொஞ்சம் கோளாறு ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ரைட்லேருந்து தூக்கிட்டே இருக்கேன். இதுகிட்ட இது வேறு க்ளூவால் வேறு இல்லை. ஒருத்தவன நாக் பண்ணுறேன், அவன் டீம்மேட்டே நல்ல வேலை க்ளூ. ஓஹோ, அது வேறு மேட்ச் போல். சரி விடுங்க. சரி, பார்த்தீங்கன்னா தேர்ட் மேட்ச், இந்த மேட்ச் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் எந்த கண்ணை எடுக்கிறாரு பார்க்கலான்னு. ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா இவர் இந்த இதே கண் தான் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் MP40 எடுத்தால் தெரிஞ்சிடும் அவர் எந்த கலர் MP40 வச்சிருப்பாரு, என்ன ஸ்கின் போட்டிருப்பாருன்னு. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அப்படியும் யாராச்சும் நேம் மாற்றியிருந்தாங்கன்னா பெரிய பிளேயராக இருந்த பெரிய பிளேயராக தான் இருக்கணும். ஸோ பெரிய பிளேயராக இருந்துட்டு ஏன் இந்த மாதிரி ஃபேக்காக அவரோட நேம் வச்சுட்டு அதே மாதிரி கில்டுக்குள்ளே இருக்கணுன்றதுக்காக தான் பார்த்துருந்தேன். அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ரன் அவுட் வருந்தேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரன் அவுட் வரக்கூடிய தான் சுற்றிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு போகிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் லாஸ்ட் யாராக இருந்தான், அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு யாரோ அப்படின்னு நினச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா ரன் அவுட் ஆகும் ப்ரோ தான் அது. பார்த்தீங்கன்னா அப்புறமா தான் தெரிஞ்சது அது ரன் கனெக்ஷன் லாஸ்ட் ஆகலை, அவர் அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அவர் வெறித்தனமாக இந்த மேட்ச்லேருந்து நாங்கள் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுட்டாங்க. ஸோ ரன் அவுட் ஆகும் ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ஸ்கில்லும் அவர் எக்யூப் பண்ணலை. இப்போது வெறும் அந்த கன் ஸ்கின் மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட, அது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி அவர் நார்மலாக ஸ்டார்டிங்கில் விளையாட ஆரம்பிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வச்சிருக்காரு. சரி, பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு ரன் அவுட் ஆகிட்டே போவேன். பார்த்தீங்கன்னா இவர் வெயிட் பண்ணிருப்பாரு. நான் கூட என்னமோ கனெக்ஷன் அது இதை நவுந்த ஒன்றே தான் தெரிஞ்சது, இவர் இப்போ தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ட்டு. ஏன் தெரில இந்த மாதிரி ஆடம் கேரக்டர் வச்சுட்டு ரேங்க்டு மேட்ச் வராருன்னு தெரில. இன்னும் பார்த்தீங்கன்னா கில்லு ஆகலை. ஸோ எனக்கு வந்து ஓசி கில் வந்துருச்சு, அவர் பயிர் இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா அவர் லூட்டெல்லாம் எடுத்தாச்சு. சரி, அவர் கூட தான் சுற்றணுன்ற ஒரு இதுவிலே இருந்தேன். பார்த்தீங்கன்னா எனிமீஸ் வந்துட்டாப்புல.
பார்த்திங்கன்னா இப்படி வந்தால் அப்படி வருவான் அவனுக்கும் தெரியும், அதனால தான் அவரும் வந்திருக்கான் போல். ஸோ இனிமே ட்ரைட்டில் வர மாட்டேன், ஏன்னா ஜோன் வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து அவனை ஈஸியாக போட்டுருவாங்க அந்த இனிமையை. யார் போட்டான்னு தெரியல, கீழே நேம் கூட இப்போலாம் ஒழுங்காக காமிக்க மாட்டேங்குது. இந்த ஈவெண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்டேட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெக்டேட்டர்ஸ் கூட தப்பு தப்பாக காமிக்குது. ஸோ அதனாலேயே பக்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடில, பக்னு சொல்ல முடியல, சும்மா வீடியோக்காக கூட பக் யூஸ் பண்ண முடில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளூவெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ தான் அவர்கிட்ட தன்னுடைய கத்தி கத்தி பார்ப்பேன் மைக் ஆன் பண்ணிட்டு, அவர் கண்டுபிடிச்சிட்டா தான் நினைக்கிறேன். ஆமாம் தெரியும், வந்து பார்த்தீங்கன்னா மேலே மைக் ஆன் பண்ணிட்டு ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு கத்திட்டே இருப்பேன். அவருக்கு அந்த அவருக்கு ஆனால் ஏன் தெரியல, அவர் மைக்கே ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்கேன், அந்த ஸ்பீக்கரையும் ஆஃப் பண்ணிருப்பாரு. சரின்னு பார்த்தீங்கன்னா இவர் வெயிட் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லோரும் எப்படி விளையாடுமோ அதே மாதிரி தான் விளையாடுறாரு. ஆனால் இந்த கொஞ்சம் நிறைய ட்ரிக்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா MP40 ஸ்கின் வச்சுருக்காரு அவர். இன்னொரு ஃபஸ்ட் பிளேட் அவர் தான், ரன் அவுட் தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு சொல்ல போனால் கொஞ்சம் தாறுமாறாக விளையாடுறனே வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் அதுக்குன்னே ட்ரை பண்ணிகிட்டே இருக்காதிங்க, ரொம்ப நிறைய ரொம்ப வேஸ்ட்டாக விளையாடிட்டே இருக்காதிங்க. எனக்கும் எப்படியோ ஃப்ளூக்கில் கிடச்சிது, அந்த மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஒரே அட்டம்ப்டில் எகிரிட்டார் அவர். நம்மளும் எகிருவோம், ஆனால் சில சமயம் நம்மளுக்குலாம் இதுவாகிடும். அது பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் ஆடம் கேரக்டர் வச்சுட்டு விளாடுறாரு. அதுவும் ஹீரோக்கில் தான் இருக்கார் அந்த பார்த்திங்கன்னா தெரியும். ஹீரோக்கு எதுவும் டீம் நோவே இல்லை இருக்காது. அவர் தான் ஃபஸ்ட்டு அதிகமான டேமேஜ் வச்சுருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு என்ன பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் அவர் என்னென்ன பண்ணுறாரு. இல்லை வீடியோவில் போடாதது என்னென்ன, வீடியோவில் போடாத மேட்சஸ்லாம் எப்படி விளையாடுறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி நானும் அதேத்துக்கு போகலான்னு தான் நினச்சிட்டேன். அதுக்கு தான் ட்ரை பண்ணணும் தெரியல, என்னன்னு தெரியல. இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா சர்வே பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கோம், ஏன்னு தெரியல. எனிமி வரட்டும் ஜோன் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கிறோம். இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வேஸ்ட்னு ஒக்கையாக விளையாட்டுருப்பேன். இந்த மேட்ச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நம்பவே இல்லை, கடைசி வரைக்கும் நான் அவ்வளோ நம்பலை. ஸோ அது வரைக்கும் என்னென்னா இருக்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அவரோட ஐடிக்குள்ளேயே நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ பாருங்கள் அதெல்லாம் கூட வீடியோவில் அப்படியே இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்ன, அவர் ரெக்வஸ்ட்லாம் கொடுத்தேன் ஆனால் ஃபுல்னு வந்துடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் அவர் கூட தான் சுற்றிட்டு இருப்பேன். பார்த்திங்கன்னா அவர் கூட போய்ட்டு எமௌண்ட்லாம் போட்டிருக்கிறேன். புல்லெட்டில் போல் அதெல்லாம் கன் மாற்றிருக்காரு, திருப்பி அதே MP40 வாங்கியிருக்காரு. சரி பார்த்திங்கன்னா அவர் பின்னாடியே தான் போகணும் அப்படின்னு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தான் வருவார் எப்படியோ அப்படின்னு நினச்சிட்டு நானும் போயிட்டு அந்த இடத்துக்கே கிளம்பி போயிட்டேன். பார்த்தீங்கன்னா அவர் புதுசாக ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்துலேயே இருந்த அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. சரி ஓகே, அந்த அவர் கூட தான் சுத்தணும், சுத்தனா இனி அவர் கூட தான் சுத்தணும் அப்படின்ட்டு. இந்த மேட்ச் தான் லாஸ்ட்டாக இருக்கும், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இவர் கூட இருக்கும் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு அவர்கிட்டே நான் போயிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சீக்கிரம் வந்து அவர்கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் என்ன, நான் ஷூட் கூட எதுவும் பண்ண மாட்டேன், ஃபுல்லாக அமௌண்ட்டு தாங்க. ஒரு மேட்சில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன், என்னை பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நடுவில் பார்த்தீங்கன்னா சுடவும் ஆரம்பிப்பார் அங்கே. இந்த இடத்துல எனக்கு பிதிராயிடும், ஏன்னா இந்த இடத்துல வந்தாலும் அவர் உனக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ரேங்க்டு மேட்சில் டக்குன்னு ஏறி போய் ஆடலை, இந்த மாதிரி பொறுமையாக இருக்கார். இது பாருங்கள் க்ளூ வால்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறாரு, ஜோன் வட்டோம் நம்மக்கிட்ட தான் ஜோன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாரு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங்கில் அவர் மாற்றி வச்சதால் எனக்கு அந்த ப்ராப்ளம் ஆகிடும். சரி இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அவர் ஓடிட்டார், நான் பார்க்கவே இல்லை அதை. சரி ஓகேன்ட்டு நானும், ஏன்னா ஒரு கில்லு நம்மளுக்குன்னு ஃபஸ்ட் கில்லு வேணுன்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். சரி பார்த்திங்கன்னா அவர் கிளம்பிட்டார் சார், அவர் பின்னாடியே போகணுன்றதுக்காக போயிட்டேன். இங்கே இருக்க அவர் அத்தது நேராக விட்டு வெளியே தான் போவார்னு நினச்சிட்டு நானும் அவசரப்பட்டு வந்தேன். பார்த்து நான் க்ளூ வால் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே முடிச்சுச்சு. எனக்கு க்ளூ வால் போடலாம் நடிச்சிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் ரன் அவுட் வரணும், அவங்க நல்லா தான் விளையாடிருந்துருப்பாரு அவரையும் நாக்கு. ஆனால் நாக் ஆனாலும் அவர் கரெக்டாக உள்ளே வந்துடுவார் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி அந்த கடைசியில் இருந்தவன் காப்பாற்றிட்டான். இன்னும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அங்கே போயிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். ரன் அவுட் வரும் ப்ரோக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேறு அவனுக்கும் ஒருத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். நானும் தான் ஃபஸ்ட் இங்கே தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருப்பேன். இன்னும் க்ளூ வால்லாம் எடுத்தாச்சு, இப்போ ஃபுல்லாக ரன் அவுட் ஒன்று கூட தான். பார்த்திங்கன்னா நானும் எவ்வளோவோ உட்காந்து வந்து பார்த்தேன், கண்டுக்கவே இல்லை அவர். அவர் மேட்ச்லேயே இருந்தார் போல், மைக்கையும் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்காரு, அந்த ஸ்பீக்கரையும் ஆஃப் பண்ணிட்டார் போல், எல்லாம் மியூட்டில் போட்டிருக்காரு.
இப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் யூடியூப் குரூப்பில் கூட விளாட்ற உங்களுக்கும் இந்த மாதிரி விளாடணும் அப்படின்லாம் இருக்கும். ஸோ நான் இப்படியே விளாட்டேன். ஸோ இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொருத்தவன் எவனும் விளாடி இருக்காண்டா ரன் கேமிங் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் கூட பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஸோ நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரன் கேமிங் சேனலோட பெரிய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா, அதாச்சும் பெரிய ஃபேனாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. சும்மா சொன்னேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா தான் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா விடுங்க. நான் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் தான் ஆடிருப்பேன், ஆவரேஜ் கூட இல்லை, பிலோ ஆவரேஜ்ன்ற அளவுக்கு தான் விளையாடிருப்பேன் நான். நான் ஃபுல்லாக அங்கே மைக் ஆன் பண்ணிட்டு பேசுகிறதுலே தான் இருந்தேன். ஆனால் அவர் ரீப்ளே தான் போடல, நான் சும்மா நான் பேசிகிட்டே இருந்தேன், அவங்க பெரிய ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் மேட்சாக இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன்னா இந்த மேட்ச்சை டக்குன்னு ஜெயிச்சிருவானுங்க. நான் என்னென்னா நாக் பண்ணிட்டான், நாக் பண்ணி எடுத்துட்டான், அவரை ஹெல்த்தே எடுத்துட்டான். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே போடுற அந்த இதுவை போட்டிருப்பார், அமௌண்ட் போட்டிருப்பார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நல்லா தாறுமாராக விளாட்றாங்க பாருங்க, டக்கு டக்குன்னு போடுறாரு. ஹெல்ப் எடுத்துகிட்டு இப்போ அவனை சுட்டுருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுது அவங்களுக்கு. ஸோ மெடிக்கிட் நானே எப்பயுமே இந்த மாதிரி நேரத்தில் மெடிக்கிட் தான் யூஸ் பண்ணுவேன், என்ன டக்குன்னு பிடிச்சிக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட எமோட்டோ யூஸ் பண்ணுவார், அவர் எப்பயுமே யூஸ் பண்ணுற அந்த எமோட்டோ யூஸ் பண்ணார் பாருங்க, தக்கடி எமோட்டி யூஸ் பண்ணுறாரா. அதுக்கடுத்தது இந்த எமோட்டு நான் யூஸ் பண்ணி அவ்வளோ பார்த்ததில்ல, ஆனால் இந்த எமோட்டோ யூஸ் பண்ணியிருப்பார். சரி ஓகே, இதுக்கப்புறமா தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன், ஏன்னா அவர் ப்ரொஃபைல்குள்ளெலாம் போய் பார்க்கணுன்றதுக்காக இந்த மேட்ச் டக்கு டக்குன்னு வந்துட்டு இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லை எடுக்கலை. சரி வீடியோ தான் இருக்கே அப்படின்ட்டு நான் எடுக்காமல் வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வந்துட்டு அவருக்குள்ளே போயிட்டு, அவர் வந்து இப்போது ரீசெண்டாக விளாட்ற பிளேயர்ஸ்குள்ளெலாம் இருப்பார்ல, ஸோ அதை வச்சு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன அந்த இடத்துல விஸ்பர்ன்ற ஆப்ஷன் இல்லை, இருந்துச்சுன்னா எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் பிடிச்சிருப்பேன், ஏன்னா அவருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அதிகம், அவர் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் யாருக்காச்சும் கொடுத்தா தான் ஆட் பண்ண முடியும் அவருக்கு ஃப்ரெண்டு. ஸோ சரிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா அதே பிளேயர் ஹீரோக்கு போயிருக்காரு, அதே டீம் நோவே, அதே எஸ்கே கேமிங் தான் அவரோட டீம் லீடரு, கில் லீடரு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ஃபோனை கேம் விட்டு வெளியே வந்துட்டா போயிடும் இந்த இடத்துல அந்த இது. சரி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்டு கொடுக்கலன்னு, நான் கண்டிப்பாக ஃபுல்லாகிடுச்சுனா எப்படி அந்தளவுக்கு கொடுத்துருக்க முடியாது. ஸோ இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கேன், ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கலையா, அதனால தான் ரீசெண்ட் டீமுக்கு கூப்பிட்டு பார்த்தேன். பார்த்திங்கன்னா நடுவில் டக்குன்னு அவர் மேட்சுக்கு போயிட்டார். ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச்க்கு போயிருப்பார் அவர், இவன் வந்தவொடனே டக்குன்னு அவர் தான் வந்துட்டார்னு நினச்சிட்டேன். சரி நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நான் வரல, இதே ஆள் தான் இவர். பார்த்தீங்கனாலே தெரியும் இன்றைக்கே மூணு பூயை அடிச்சிருக்காரு, கிளாஷ் குவாட்லேயே மட்டுமா தெரியல, ரேங்க்லேயும் கண்டிப்பாக அடிச்சுப்பார். ஏன்னா ஹீரோக்கு போயிருக்காரு பாருங்கள், ஹீரோக்கு போயிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் வர எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.